நண்பர்களே வணக்கம். புத்தர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு போதிச்சார். ஆனால் அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சது அது இல்லை, அது வேற ஒரு மாபெரும் உண்மைன்னு சொன்னோம். அன்னைக்கு வரைக்கும் அவர் எதை எதையோ தேடிக்கிட்டு தன்னோட மனசையும் அந்த தேடுதலுக்காக பல மாதிரி இயக்கிக்கிட்டு வந்தார். எல்லா முயற்சியும் பலன் தராதப்ப அவர் தன்னோட மனசை வந்து எதை நோக்கியும் அவராக இயக்கிறத விட்டுப்படுறாரு. அப்படி விட்டுப்பட்டாலும் மனசு தன்னோட இயக்கத்தை நிறுத்தாமல் அது அது பாட்டுக்கு தன்னிச்சையாக வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அதுவாக இயங்குகிற மன இயக்கத்துக்கு நிர்வாண நிலை அப்படின்னு அவரும் ஒரு பெயரையும் கொடுத்து, அதான் தான் தன்னோட முயற்சியால் உருவாக்கலை, அது ஏற்கனவே தனக்குள்ளாரே இருந்ததை தான் கண்டுபிடிச்சேன், இது என்னவோ தனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவானது தான், யாரெல்லாம் இதை தங்களுக்கு உள்ளார கண்டுபிடிக்கிறாங்களோ, இந்த இயக்கத்தை இந்த இயங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க வந்து எல்லா விதமான துன்பத்தில் இருந்தும் விடுபடுறாங்க அப்படின்னு தன்னோட கண்டுபிடிப்பை பற்றி அவர் சொல்கிறாரு. இப்படி இந்த நிர்வாண நிலைன்னு புத்தர் எதை கண்டுபிடிச்சு சொன்னாரோ அதையே தான் அத்தனை ஞானிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்மீக சாஸ்திரங்களும் இதையே தான் நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதை நிர்வாண நிலைன்னு சொல்லாமல் என்னென்னவோ பேரில் சொல்லப்படுது. பேர் வேறு வேறையாக இருந்தாலும் அதில் சொல்லப்படுற சமாச்சாரம் ஒன்று தான். இப்போ நிர்வாண நிலைங்கிறது வந்து முக்தி, மோட்சம், விடுதலை, லிபரேஷன், அவேக்கனிங், விடுதலை நிலை, விழிப்புணர்வு நிலை, துரிய நிலை, சாட்சி நிலை, ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்னு பல பேரில் சொல்லப்படுது. இப்போ இந்த பேரை பார்த்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பயப்படாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுவோம். நிர்வாண நிலைன்னா என்ன? ஏற்கனவே அது நம்மகிட்ட தான் இருந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னா அம்புட்டு பேரும் கொண்டாடுற மாதிரி அதில் என்ன சங்கதி இருக்குது, என்ன பெரிய சிறப்பு இருக்குது? ரொம்ப பேசிட்டோம்ல, சரி ஒரு கதை கேட்கலாம். அது வந்து ஒரு ராஜசபை, பல அறிஞர்கள் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஞானி வராரு, எல்லாரும் அவர்கிட்ட போய் தங்களோட பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்குறாங்க. ராசாவும் தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறாரு. ஞானியும் ராஜா கிட்ட வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனோட பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு, நான் சரி செஞ்சு தர்றேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ராசா வந்து, சாமி பிரச்சனை வெளியில் இருந்தால் பரவாயில்ல, அது ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம், ஆனால் அது எல்லாமே என் மனசுக்குள்ளாரெல்லாம் இருந்துக்கிட்டு குடச்சி கொடுத்துட்ருக்குது, அது எப்படி உங்ககிட்ட நான் தர முடியும்னு கேட்குறாரு. ஞானியை சளைக்காமல், உன்னோட குழப்பம் நியாயந்தான், மனசில் உள்ளதை என்கிட்ட தரது கொஞ்சம் சிரமந்தான், ஆனால் நீ உன் பிரச்சனையெல்லாம் மனசில் தான் இருக்குதுங்கிறத மட்டும் நல்லா உறுதியாக தெரியுது. அப்படி இது மனசில் தான் இருக்குதுன்னா மனசோட ஏதோ ஒரு பகுதியில் தான் இருக்கணும், அது எங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு, நான் அங்கேயே போய் ஸ்ட்ரைட்டாக அதை சரி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஞானியோட பேச்சை கிட்ட ராஜாவும் தன்னோட மனசை ஒத்து பார்க்குறாரு. எந்த இடத்துல புயல் மாதிரி அது மையம் கொண்டிருக்குன்னு அப்படியே ஊடுருவி பார்க்குறாரு. அப்புறம் ஞானியை பார்த்து, சாமி உள்ளார எட்டி பார்த்தா எதுவுமே காணலையே அப்படிங்கிறாரு. இப்போ ஞானி வந்து ராஜா கிட்ட கேட்குறாரு, நீ தான் மனசுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு சொன்ன, இப்போ அங்கே எதுவுமே இல்லைங்கிற, பிரச்சனைன்னு எதுவும் இருக்குதா இல்லாட்டி பிரச்சனையே இல்லையா? நீ இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா இல்லாட்டி இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியான்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இப்படி தான் எல்லாருமே தங்களோட பிரச்சனைக்கு தேர்வை தேடி அலைஞ்சிட்டு இங்கே எங்கேயும் இருக்காங்க. புத்தர் கூட இது மாதிரி தான் ஒரு தீர்வை தேடி பல விதமான யோக சாதனையெல்லாம் பண்ணுறாரு. அவர் என்ன மாதிரி தீர்வை கண்டுபிடிச்சார், அவரோட பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்ந்துச்சு, இல்லாட்டி அவர் இது மாதிரி பிரச்சனைன்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சாரா? இப்போ திரும்ப இன்னொரு கதைக்கு வரலாம், அதை நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களையும் வணக்கம். ஒரு வியாபாரி வந்து ஞானி ஒருத்தரை பார்த்து தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறாரு. அவரோட பிரச்சனை என்னென்னா, ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடுது, கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஞானி அவர்கிட்ட, நீ ரெண்டு விதமான நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிற, ஒன்று உனக்கு கோபப்படுறது சுலபம், இது ஒரு நிலை, கட்டுப்படுத்துறது கஷ்டம், இது ரெண்டாவது நிலை. இப்போ
உன்னோட நிலையை வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா யோசித்து எனக்கு தெளிவாக சொல். உனக்கு கோபப்படுறது சுலபமா இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துறது சுலபமானு கேட்குறாரு. அவனும் கோபப்படுறது தான் சுலபம், அதான் என்னோடய பிரச்சனையே, அதை கட்டுப்படுத்துறது வழி தெரியாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஞானியும் உடனே சரி சரி கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்ட, அதனால் அதை நிரூபித்து காட்டுறதும் சுலபமாக தான் இருக்கும், ஏன்னா கோபப்படுறது கஷ்டம்னு நீ சொல்லியிருந்தேன்னாக்க உன்னை நிரூபிக்க சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன். நீ சுலபம்னு சொன்னதுனால உனக்கு ஒரு சின்ன சோதனை, இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ கோபமாக இருந்து காட்டு, கோபப்படுறது சுலபம்தான்னு நானும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே திரு திருன்னு முடிக்கிறான். இப்படி தான் நம்மளோட உணர்ச்சியெல்லாம் என்னமோ நம்மளுக்கு கட்டுப்பட்டதாக நம்ம எண்ணிக்கிறோம், அதனால தான் அதையெல்லாம் நம்மளோட கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்காக போராடுறோம். ஆனால் நம்ம மன உணர்ச்சியெலாம் நம்மளுக்கு கட்டுப்பட்டதா? இப்போ நம்ம வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கதாக வச்சுக்குவோம், அதில் வருத்தப்படுற மாதிரியோ இல்லாட்டி பயப்படுற மாதிரியோ நடிக்க சொல்லி டைரக்டர் சொல்கிறாரு. நம்மளும் அந்த மாதிரி உணர்ச்சியை வந்து நம்ம முகத்தில் காட்டி நல்லா நடிக்கிறோம், ஆனால் அது எல்லாம் உண்மையான உணர்ச்சியாக இருக்குமா? உண்மையாக இருந்துச்சுன்னா அது நம்மளோட நரம்பு மண்டலத்தில் போய் ஒரு ரசாயன மாற்றத்தை அப்படியே ஏற்படுத்திடும். இப்போ பாருங்கள், ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து தன்னோட அனுபவத்தை சொல்கிறாரு. அவர் வந்து ஊட்டி மலைக்காட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு காட்டு யானைக்கிட்ட நல்லா வசமாக சிக்கிட்டார். அவர் பயத்தில் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே ட்ரௌசரு உள்ளாட ஜட்டிக்கிட்டி எல்லாமே அப்படியே நனைஞ்சு போச்சு. ஊட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும், கோடை காலத்துலேயே அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். இந்த சம்பவம் நடக்கிறப்ப அது டிசம்பர் மாதம், அந்த கடும் குளிர் காலத்தில் வந்து வேர்வை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இந்த பயத்தினால அவருக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போய் அப்படியே ஆடையெல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி ஒரு பயத்தை நம்மளால் உருவாக்கி காட்ட முடியுமா? ஆனால் அது இயற்கையாகவே தானாகவே வந்துட்டுது. இப்போ நம்ம பிரச்சனை தான் என்ன? நம்ம உணர்ச்சியெல்லாம் இயற்கையானதா செயற்கையானதா அப்படிங்கிறது கூட இல்லை, அது இயற்கையானதாகவே இருந்துட்டு போட்டோம். இந்த வருத்தம் பயம் மாதிரி நாம் விரும்பாத உணர்ச்சியெல்லாம் நம்மளை வாட்டி எடுக்குது. அது எல்லாம் உண்மையில் இருக்குதா இல்லையான்னு கூட ஆராய்ச்சி செஞ்சோம். உண்மையில் அதெல்லாம் இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல, ஆனால் நடைமுறை அனுபவத்தை வச்சு பார்க்குறப்ப அது எல்லாமே நடைமுறை உண்மையாக தான் இருக்குது. அதனால் நாம் பாதிப்படைகிறதும் அனுபவபூர்வமான உண்மையாகவும் இருக்குது. இப்போ இன்னொரு கதைக்கு வாங்க. ஒரு விவசாயி வந்து தன்னோட வயலில் விளைஞ்ச காய்கறியை எல்லாம் தன்னோட மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போய் விற்றுட்டு வீட்டுக்கு திரும்புறது எப்போ வழக்கமாக வச்சிட்ருக்காரு. சந்தை முடியறதுக்கு எப்போ ராத்திரி ஆகிடும். இவர் வண்டி மாடு ரெண்டையும் வண்டியில் போட்டுட்டு ரெண்டு வண்டி அடிச்சிருக்கிறார். அந்த ரெண்டு மாட்டையுமே வண்டியில் போட்டிட்டு வண்டியில் ஏறி படுத்தாருன்னா மாடுங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு நல்லா வழி தெரியுங்கிறதுனால ராத்திரி முடிஞ்சு பொழுது விடுகிறப்ப அவர் வீட்டுக்கு வந்துடுவார். அன்றைக்கும் அப்படி தான் அவர் வந்து காய்கறியெல்லாம் விற்றுப்பட்டு காலி பண்ணிவிட்டு வண்டியில் ஏறி படுத்துக்கிட்டு மாடுங்க வண்டியை இழுத்துக்கிட்டு புறப்பட ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி அவர் வண்டியில் வந்து புதுசாக வாங்கின மாடு ஒன்றையும் கட்டியிருந்திருக்கிறாரு. அந்த ரெண்டு மாட்டில் ஒன்று வந்து பழசுங்கிறதுனால சரி அதுக்கு வழி தெரியும், அது ஊட்டம் நோக்கி நல்லா கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு இவரும் நம்பி அப்படியே வண்டியில் நிம்மதியாக படுத்துட்டார். வண்டி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போயாச்சும் சில சமயம் மாடு அப்படியே நின்று போயிடும். அப்போ அவர் கொஞ்சம் ஹே ஹே ஹேன்னு அப்படியே சத்தம் கொடுத்தாருனாக்க மாடு அப்படியே மறுபடியும் வண்டியை இழுக்க ஆரம்பிச்சிடும். பொழுது விடிஞ்சிருச்சு, ஆனால் வண்டி மட்டும் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் ரெண்டாவதாக சேர்த்த மாடு இருக்குது பாருங்கள், அது வந்து செக்கு இழுத்து பழக்கப்பட்ட மாடு. அதனால் அது ஒரே இடத்தையே, அதாவது அந்த சந்தை மைதானத்தையே அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் நம்மளும் பார்த்த பிரச்சனைகளையே பல கோணத்தில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் என்ன தான் தீர்வு, எப்போ தான் தீர்வு அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் பொறுங்க, கதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை, கதைக்கு முடிவுன்னு இல்லாமலா போயிடும். பெரிய பெரிய தொடர் கதைங்களே ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகும். நம்ம கதைக்கு முடிவு இல்லாமலா போயிட போகுது. கொஞ்சம் பொறுத்துருங்க, நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.